வணக்கம். வணக்கம். சேது சமுத்திர திட்டத்தை முடக்க எண்ணி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மனுவை திரும்பப் பெற வேண்டும் என திமுக தலைவர் கலைஞர் வலியுறுத்தியுள்ளார். திமுக முயற்சியால் கொண்டுவரப்பட்ட திட்டம் என்பதால் சேது சமுத்திர திட்டத்தை அதிமுக அரசு முடக்கியுள்ளதாகவும் அவர் கண்டனம் தெரிவித்தார். இத்தகைய காழ்ப்புணர்ச்சி நடவடிக்கையால் தமிழகத்தின் வளர்ச்சியை முடக்கும் போக்கை ஜெயலலிதா கைவிட வேண்டும் என்றும் கலைஞர் அறிவுறுத்தினார். சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் திமுக எழுச்சி நாள் பொதுக்கூட்டங்கள் நேற்று நடைபெற்றது. சென்னை தங்கசாலையில் லட்சக்கணக்கானோர் திரண்டிருந்த பிரம்மாண்டமான எழுச்சி நாள் பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் கலைஞர் கலந்து கொண்டு எழுச்சிமிகு உரை நிகழ்த்தினார். சேது சமுத்திர திட்டம் திமுகவின் முயற்சியால் பிரதமர் மன்மோகன் சிங் முன்னிலையில் தொடங்கப்பட்டதை நினைவு கூர்ந்த கலைஞர், இந்த திட்டத்தை நிறுத்தியது மத்திய அரசு அல்ல என்றும் திமுகவிற்கு பெயர் வந்துவிடும் என்ற காரணத்தால் இதை அதிமுக அரசுதான் முடக்க முயற்சிக்கிறது என்றும் கூறினார். இருள் நிறைந்த ஆட்சியில் தமிழகம் உள்ளதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த அதிமுக ஆட்சி இன்னும் 3 ஆண்டுகளுக்கு நீடிக்காது என்றும் கலைஞர் குறிப்பிட்டார். இருள் நிறைந்த தமிழகத்திலே நாம் இருக்கின்றோம். இந்த தமிழகத்தை உடனிறைந்த மாநிலமாக ஆக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் தயவுசெய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், எண்ணி பார்த்து நல்ல முடிவுக்கு வர வேண்டும் என்று நான் உங்களை பேரன்போடு கேட்டுக்கொண்டது மாத்திரமல்ல, உங்களிலே ஒருவன் என்ற முறையிலே உங்களுக்கு உணர்த்தி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டுகோள் மாத்திரமல்ல, தமிழகத்தில் உள்ள மக்களுடைய அனைத்து மக்களுடைய வேண்டுகோளும் ஆசையும் இப்பொழுது இந்த அரசு மாறும் என்பதுதான். எப்பொழுது இவர்களுக்கு விலை கொடுத்து அனுப்புவோம் என்பதுதான். அப்படி விலை கொடுக்க நாளை விரைவிலே நீங்கள் அமைக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் 4 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் இந்த ஆட்சிக்கு ஆயுள் இருக்கிறது. ஆனால் அதற்குள்ளாகவே இந்த ஆட்சியினுடைய ஆயுள் முடிந்து போகின்ற அளவிற்கு காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அமைதி இல்லை, எங்கும் அமளி, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எங்கும் சீர்கேடு. காலையிலே ஒரு கொலை, பிற்பகலிலே ஒரு கொலை, மாலையிலே ஒரு கொலை, அந்த பிணத்தை எடுத்து புதைப்பதற்குள்ளாக இரவிலே ஒரு கொலை என்ற செய்தி பத்திரிகையிலே காலையிலே வருகிறது. இப்படிப்பட்ட அளவிலே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு தமிழ்நாட்டு மக்கள் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகளில் சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்திவிட்டு தற்பொழுது அரசு அமைந்ததும் அதனை எதிர்ப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். 1860 தொடங்கி ஆங்கிலேயர் காலம் தொட்டு சேது கால்வாய் திட்டத்துக்கான ஆய்வுகள் தொடங்கப்பட்டுவிட்டதை கலைஞர் புள்ளி விவரங்களுடன் எடுத்துரைத்தார். ராமர் பாலத்தை காரணமாக கூறி இத்திட்டத்தை பாரதிய ஜனதா எதிர்ப்பதை குறிப்பிட்டவர், பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இத்துறைக்கு பொறுப்பு வகித்த அருண்ஜேட்லி உள்ளிட்ட அமைச்சர்கள் ஆதாம் பாலம் வழியிலான தடத்தை ஆதரித்ததை நினைவூட்டினார். பாஜக ஆதரித்த திட்டம்தான் இந்த திட்டம் என்பதை நான் அவர்களுக்கு புள்ளிய விவரத்தோடு முக்கியமான குறிப்புகளோடு சொல்ல விரும்புகின்றேன். தரைவழி போக்குவரத்துறை அமைச்சராக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே இருந்த அருண்ஜேட்லி 9/3/2011 இந்த சேது சமுத்திர திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளார். அந்த ஆய்வு பொறுப்பு 2001 அக்டோபரில் நேரி என்ற நிதிரத்தனம் ஒப்படைக்கப்பட்டது. நாகபுரியை திரையிடமாக கொண்டு இயங்கும் நேரி என்ற சுற்றுச்சூழல் ஆய்வு மையம் அதனை ஆய்வு செய்து எந்த கேடும் வராத குறைந்த செலவில் பயணம் செய்ய சிறந்த தடம் 6ஆம் வழித்தடமான ஆதாம் பாலம் பகுதியில் அமைவதுதான் நல்லது என்று கூறிவிட்டது.
சேது சமுத்திர திட்டத்தை முடக்க எண்ணி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மனுவை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தும் கூட்டம்தான் இந்த எழுச்சி நாள் பொதுக்கூட்டம் என்று தெரிவித்த திமுக தலைவர் கலைஞர், ஜெயலலிதா அரசு காழ்ப்புணர்ச்சியோடு இத்திட்டத்தை எதிர்த்து தமிழகத்தின் வளர்ச்சியை முடக்கும் போக்கை கைவிட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இது தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுடைய பிரச்சனை அம்மா, அவர்களுடைய தலையை கை வைக்காதீர்கள். செல்வி ஜெயலலிதா அவர்களை மிகப்பொழிவாக தமிழ்நாட்டு மக்கள் மீதுள்ள அன்பின் காரணமாக அவர்களுடைய எதிர்காலம் இருள்மயமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக கேட்டுக்கொள்கிறேன். இதை தடுக்காதீர்கள், உச்சநீதிமன்றத்துக்கு செல்லாதீர்கள், சென்றதை வாபஸ் வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த கூட்டம் எழுச்சி நாள் கூட்டம் அல்லவர்கள். ஜெயலலிதாவை பார்த்து உச்சநீதிமன்றத்துக்கு நீங்கள் தொடுத்திருக்கின்ற வழக்கை வாபஸ் பெறு என்று சொல்லுகின்ற கூட்டம் என்பதாக வாபஸ் பெறாவிட்டால் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வு பாழாகும், அவர்களுடைய வாணிபம் குறையும், அவர்களுடைய பழைய வரலாறு இருள் சூழ்ந்த வரலாறாக இன்றைக்கு மாறிவிடும். அந்த அநியாயத்தை செய்ய நீங்கள் தொலைந்து போக வேண்டாம் என்று ஜெயலலிதா அம்மையாரை நான் கேட்டுக்கொள்கின்றேன். நான் சொல்லிவாக கேட்கப் போகிறார்கள், கேட்க மாட்டார்கள். வேண்டாம், கேட்கக்கூடிய காலம் வரும், அந்த காலத்தை உருவாக்க வேண்டியவர்கள் எதிரே அமர்ந்திருக்கின்றீர்கள். அந்த காலத்தை உருவாக்குங்கள். நான் கேட்க வேண்டிய முறையிலே கேட்கிறேன். நிச்சயமாக சேதுசமுத்திர திட்டம் நமக்கு கிடைக்கும், அதை கிடைப்பதற்கான வழிவகைகளை நாம் காண முடியும். எழுச்சி நாள் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் தயாநிதி மாறன், சேது சமுத்திர திட்டம் வெறும் கனவு திட்டம்தான் என்று கூறியவர்கள் வாயடைத்து போகும் வகையில் அதன் திட்டப்பணிகளை தொடங்க வைத்தது திமுக தான் என்று தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் டி கே எஸ் இளங்கோவன் உரையாற்றுகையில், சேது சமுத்திர திட்டத்துக்காக குரல் கொடுத்த இடதுசாரி கட்சிகள் தற்போது அதிமுக அரசு முட்டுக்கட்டை போட்டு வரும் வேளையில் வாய்மூடி மௌனியாக இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். வடசென்னை மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஆர் டி சேகர் தலைமையில் நடைபெற்ற எழுச்சி நாள் பொதுக்கூட்டத்தில் தென்சென்னை மாவட்ட திமுக செயலாளர் ஜே அன்பழகன், முன்னாள் அமைச்சர் கே பி பி சாமி ரங்கநாதன், மாநிலங்களவை உறுப்பினர் வசந்தி ஸ்டான்லி, முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர்.